இப்போ நீங்க வீடியோல பாக்குற கேக்வேப்ஸ் அப்படிங்கற இந்த பூச்சிகள் இறந்து போன கரப்பான்பூச்சியை சாப்பிட்டு அதோட உடல்ல இருந்து வெளியே வருது அப்படினு தான் நிறைய பேர் நினைப்பீங்க. பட் உண்மை அது இல்ல. அளவுல இந்த பூச்சி பார்க்க ரொம்பவே சின்னதா இருந்தாலும் நிஜ வாழ்க்கையில நாம மூவில பார்க்கக்கூடிய ஏலியன்ஸை விடவும் இந்த பூச்சி ரொம்பவே கொடூரமானது. அப்படி என்ன இந்த பூச்சிகள் வித்தியாசமா பண்ணுது அப்படினு கேக்குறீங்களா? பொதுவா இந்த பூச்சிகள் கரப்பான்பூச்சியோட உடல்ல விஷத்தை செலுத்தி அதை பேரலைஸ் பண்ணிரும். அதுக்கு அப்புறம் தான் இந்த பூச்சிகள் ஒரு கொடூரமான வேலையவே செய்ய ஆரம்பிக்குது. அதாவது கரப்பான்பூச்சியோட வயிற்று பகுதியில் இந்த பூச்சிகள் முட்டையிட்டு வைக்குமாம். அதுக்கு அப்புறம் முட்டையில இருந்து வெளிவரக்கூடிய லார்வாக்கள் முழுசா வளர்ற வரைக்கும் கரப்பான்பூச்சியை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு உயிர் வாழுமாம். அது மட்டும் இல்லாம இந்த லார்வாக்கள் கரப்பான்பூச்சியை ஒரு டிராவலிங் வெஹிக்கிள் மாதிரியே யூஸ் பண்ணிக்கிட்டு கரப்பான்பூச்சியோட மூளையை தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்குமாம். கடைசியா கரப்பான்பூச்சி இறந்ததுக்கு அப்புறம் அந்த லார்வாக்கள் கரப்பான்பூச்சியை விட்டு வெளியே வந்துருமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபேக்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் தெரியும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.